Hi, welcome to Home Maker Hobby. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் கேரி பேக் வச்சு ஒரு சின்ன டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஐ மீன் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ். நான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் டிஷ்யூ பேப்பர் வந்து மழையில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நனைஞ்சிடும், நீங்கள் வெளியே வச்சுட்டு போகிறீங்க அந்த மாதிரி போப்போ, சில கொஞ்சம் ஸ்வெட்டானால் கூட அது நனைஞ்சிடுது. ஸோ அதனால் அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சப்போ தான் இந்த ஐடியா வந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அதோடய அவுட்புட் நல்லா வந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரி பேக்கோட சைடு எல்லாமே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்றதுனால இந்த பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் ஷேப் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் கவர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து அப்படியே ஹாஃப் ஹாஃப் ஷீட்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரை வந்து அப்படியே பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த ஒரு பீஸில் வந்து ரெண்டு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீட் வாக்கிலே இப்படி மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷீட்டை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து இந்த நீட் வாக்கிலே வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸுமே வந்து நாம் வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து இதை வச்சு கட் பண்ண முடியாது, பிகாஸ் கவர் அப்படின்றதுனால அப்படி இப்படி நகர்ந்துடும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக செப்பரேட் செப்பரேட்டாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட் பண்ண ஸ்ட்ரிப்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த ரெண்டு ஸ்ட்ரிப்பையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பக்கம் அண்ட் அதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா ஃபோல்ட் பண்ண மாதிரி, ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ தனித்தனி ஸ்ட்ரிப்ஸாக இருக்கும். ஸோ இப்போது இதை வந்து அகெயின் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிறிஸ் க்ராஸாக வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு குட்டி குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகெயின் வந்து இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கட் வந்து நாம் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் கட் பண்ணும்போது இது குட்டி குட்டி பீசஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து தனித்தனி ஸ்ட்ரிப்ஸாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு, குட்டி குட்டியாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதை வச்சு தான் நாம் வந்து ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து பறந்து போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் வந்து நாம் இந்த கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பூ கட்டுற நூல் வச்சு நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி வந்து நாம் இப்போ வந்து அதை கட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி சுருட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூ எப்படி கட்டுவோம் அதே மாதிரி வச்சு கட்டுங்க. இந்த மாதிரி நம்ம பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி ஒன் பை ஒன் வச்சு கட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருங்க, நல்லா நெருங்க கட்டுங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் இப்போ கொஞ்சோண்டு கட்டியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் ஊசி நூல் வச்சு கூட இதை வந்து இந்த மாதிரி மடித்து மடித்து நல்லா அழகாக கோத்து எடுத்துக்கலாம். அது இன்னும் பார்க்க நெருங்க அழகாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தலையில் வச்சா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ இதுவே டிஷ்யூ பேப்பரில் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது வந்து நனைஞ்சு போயிடும், கிழிஞ்சு போயிடும். பட் இது வந்து கிழியும் கிழியாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் வந்து இதில் உங்ககிட்ட ஆரஞ்சு கலர் கவர் இருக்குது அப்படின்னா, ஸோ அதையும் அதே மாதிரி கட் பண்ணி வைக்கும் போது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கதம்பம் பூ வச்ச மாதிரி இருக்கும். ஸோ எங்கிட்ட ஒயிட் மட்டும் இருக்கிறதுனால நான் ஒயிட் மட்டும் பண்ணேன். உங்ககிட்ட அந்த ஆரஞ்சு க்ரீன் அந்த காம்பினேஷன்லலாம் வைக்கும் போது இன்னுமே பார்க்குறதுக்கு வந்து எக்ஸாக்டாக அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.